السلام عليكم ورحمة الله وبركاته. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் காசா போர் என்பது 240 நாளை கடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் காசா மற்றும் இஸ்ரேல் போர் பற்றிய பல தகவல் தொகுப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆம், இஸ்ரேலால் நடத்தப்படுகின்ற அந்த போரினால் பலஸ்தீன மக்கள் பெருவாரியாக பாதிக்கப்பட்டிருந்தாலும், பலஸ்தீன மக்கள் மிகுந்த இழப்புகளுக்கும் துயரங்களுக்கும் தொல்லைகளுக்கும் ஆட்படுத்தப்பட்டிருந்தாலும், அதையும் மீறி ஈமானிய வலிமையோடு இறை உணர்வோடு அங்கு போர் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்படுகிறது. இவ்வளவு பெரிய அழிவுகளுக்கு மத்தியில, இழப்புகளுக்கு மத்தியில இந்த போராளிகளால் எப்படி இவ்வளவு வீரியத்தோடு போரை முன்னெடுக்க முடிகிறது என்று நாம மட்டுமல்ல உலகத்தில் உள்ள பலர்களும் அதை யோசித்து வியந்து போகக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. இன்னும் பலர்கள் நியாயமான முறையில, சரியான முறையில் இதை சிந்திப்பவர்கள், இவர்கள் இவ்வளவு காலமாக 240 நாட்களாக மிகப்பெரிய வல்லரசுகளை எதிர்த்து களத்தில் நிற்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய குர்ஆனும், அந்த குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த போதனையும் தான் காரணம். அந்த போதனைகள் தான் இவர்களை இவ்வளவு பற்றுள்ளவர்களாக, இவ்வளவு கொள்கையில் உறுதி உள்ளவர்களாக, மனம் தளராதவர்களாக மாற்றியிருக்கிறது என்று சிந்தித்து, கூட்டம் கூட்டமாக அமெரிக்காவிலேயே பலர்கள் இஸ்லாத்தை தழுவிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்க முடிகிறது. அவைகளை தனியாக நினைச்சுவோம், சொல்வோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருக்குது இல்லையா, இந்த போர்ல வந்து பலஸ்தீன மக்களுக்கு இழப்புகள் இருந்தாலும் கூட அவர்கள் எதிர்த்து அடிக்கிற அடி இருக்குது இல்லையா, போராளிகள் திருப்பி அடிக்கிற அடி இருக்குது இல்லையா, இது வந்து மிக பலமான அடியாக இருக்கிறது. இஸ்ரேலுடைய வரலாற்றிலேயே அது கண்டிராத அடியாக இருக்கிறது. அது உண்மையிலேயே தோற்றுவிட்டது என்பதை வெளியே சொல்வதற்கு வெட்கப்பட்டு கொண்டு அப்பாவி மக்களை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் ஒழிய, இந்த போர்ல இஸ்ரேல் தோற்றுவிட்டது உண்மை. இந்த பதட்டத்தினால, இந்த தோல்வியினுடைய அச்சத்தினால, இந்த தோல்வியினால் ஏற்பட்ட நிம்மதியின்மையினால நெத்தனியாவும் எங்க ஓடுறான், அமெரிக்காவுக்கு ஓடுறான். அமெரிக்காவுக்கு ஓடி அங்க ஒரு நடையழகன் பைடன் இருக்கான் இல்லையா, அவன் காலில் போய் விழுறான். விழுந்துட்டு சொல்றான், என்ன செய்விய, ஏது செய்விய எனக்கு தெரியாது, போர் நிறுத்த எனக்கு வேணும். ஒரு கட்டத்துல ஹமாஸ் ஒப்பு கொண்ட பொழுது நம்ம ஹமாஸ் பலகீனப்பட்டிருக்கு நினைச்சு நம்ம நான் வருத்தன அத, ஆனால் ஹமாஸ் ஒப்புக்கொண்ட போர் நிறுத்தத்தை நான் ஏன் மறுத்தேன் என்று இப்ப யோசிக்கக்கூடிய அளவிற்கு அடி விழுந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய வீரர்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். இன்று வரையிலும் 300,000 அதிகமான இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் ராணுவத்தை விட்டு ஓடிவிட்டனர். இப்ப இருக்கக்கூடியவங்கள நாம் இது முன்பே சொல்லியிருப்பது போல வழி நடத்தக்கூடிய அதிகாரிகள் இல்லை. அஞ்சு வந்து பெரிய வழிகாட்டு லெவல்ல உள்ளான பெரிய பொறுப்புகள் உண்டான அதிகாரிகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. ராணுவத்திடம் தற்போது எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பில, ஒரு கருத்தெடுப்பின் போது தற்போது பணியாற்றுகின்ற ராணுவ வீரர்களில் 42% பேரு இந்த போர் முடிந்ததும் ராணுவத்தை விட்டு வந்து ஓடிடுவோம், ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்று விடுவோம் என்று சொல்கிறார்கள். இப்போ போர் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதே ஏராளமான அதிகாரிகளிடமிருந்தும் சிப்பாய்களிடமிருந்தும் அந்த பதவி, அதாவது ஓய்வு பெறுவதற்குரிய விண்ணப்பங்கள் அதிகம் வந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்தாவது இந்த போரை நிறுத்தியாக வேண்டும் என்று பைடன் காலில் போய் யாரு விழுறான், நெத்தனியாவும் விழுறான். இதனை தொடர்ந்து பைடன் ஒரு திட்டத்தை, போர் நிறுத்தத்திற்கான ஒரு திட்டத்தை உருவாக்குகிறான். அந்த திட்டத்தில் வந்து 2 அந்த போர் நிறுத்தத்தை நம்ம கொண்டு வரலாம் என்று சொல்லிவிட்டு, முதல் கட்டத்தில் யாரு ஹமாஸ் வீரர்கள் 33 படைய கைதிகளை விடுவிப்பார்கள். அதனை தொடர்ந்து அடுத்த கட்டத்தில நிரந்தர போர் நிறுத்தம் பற்றிய அறிவிப்புகளை யாரு இஸ்ரேல் வெளியிடும்.
என்று ஒரு திட்டத்தை இந்த நெத்தனியாகுனுடைய பிடிவாதம் தாங்க முடியாமல், நெத்தனியாகுனுடைய நச்சரிப்பு தாங்க முடியாமல், அமெரிக்க அதிபர் பைடன் இப்படி ஒரு திட்டத்தை வெளியிட்டு நம்ம போர் நிறுத்தத்துக்கு வந்துருவோம், போர் நிறுத்தத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்துருவோம் என்று பேசியிருக்கலாம். பேசினதை தொடர்ந்து அவரோட மட்டுமில்லாமல் கத்தருடைய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு, கத்தருடைய பிரதமரையும் வெளியுறவுத்துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு, அது மாதிரி எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை உளவுத்துறைகளை எல்லாம் தொடர்பு கொண்டு இந்த திட்டத்தை, பைடன் சொல்லி இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை ஹமாஸ் ஏற்பதற்குரிய வழிவகைகளை நீங்கள் செய்யுங்கள், இதை ஏற்பதற்கு ஹமாஸை வற்புறுத்துங்கள் என்று எகிப்துக்கும் கத்தருக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனை தொடர்ந்துதான் எகிப்து, கத்தர், அமெரிக்கா இந்த மூன்று நாடுகளுடைய பேர்ல ஒரு கூட்டறிக்கை வந்திருக்கிறது. அந்த கூட்டறிக்கையில இந்த நாடுகள் என்ன சொல்றதுனாக்கா, பைடன் சொல்லி இருக்கக்கூடிய அந்த திட்டத்தை என்ன செய்யணும், ஏற்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம். என்னன்னாக்க இது அதாவது ஒரு இது ஒரு ரோடு மேப்பாக இருக்கு, நிரந்தர போர் நிறுத்தத்திற்குரிய ரோடு மேப்பாக இது இருக்கிறது, நிரந்தர போர் நிறுத்தத்தை நோக்கி விரையக்கூடிய ஒரு வழித்தடமாக இருக்கிறது. இதனால பலஸ்தீன மக்களுக்கு நன்மை கிடைக்கும், அவர்களுக்கு நிவாரண பொருட்கள் போய் சேரும், அவர்களுக்கு மருத்துவ பொருட்கள் போய் சேரும், அவங்க நிம்மதியான ஒரு வாழ்வை நோக்கி நகர முடியும் என்று ஒரு கூட்டறிக்கையை யாரு, எகிப்து, கத்தர், அமெரிக்கா போன்ற நாடுகள் வெளியிட்டு இருக்கிறது. அது மாதிரி அந்த பிளிங்கன் இருக்காங்க இல்லையா, அமெரிக்காவினுடைய அந்த வெளியுறவுத்துறை அமைச்சரா பிளிங்கன், அவனும் அந்த நாடுகளோடு வேண்டுகோள் வைத்ததோடு மட்டும் இல்லாம ஹமாசிட்ட கெஞ்சிரான், பிளீஸ் நீங்க வந்து இந்த போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொள்ளுங்கள், நாங்க வகுத்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தின் அடிப்படையிலான போர் நிறுத்தத்தை நீங்க செய்யுங்க, ஒப்புக்கொள்ளுங்கள் என்று ஹமாசிடம் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கெஞ்சி கேட்பது போல கேட்டுக் கொண்டிருக்கிறான். அதே சமயத்துல பைடன் வெளியிட்டால் திட்டம், இந்த திட்டத்தை அடுத்த நொடிகளையே இஸ்ரேல் பிரதமர் ஏற்றுக்கொண்டு விட்டார், இஸ்ரேலுடைய போர் கவுன்சில் ஏற்றுக்கொண்டு விட்டதாக இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார். இப்ப என்ன எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க, யாரு, அந்த மத்தியஸ்தர்கள் வற்புறுத்துறாங்க. அது மாதிரி நெத்தனியாவும் இந்த ஒப்பந்தத்தை ஏத்துக்கிட்டான், பைடன் ஆனா தான் இதை உருவாக்கி இருக்கான். அப்ப இப்ப எல்லாரும் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, ஹமாசுடைய பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஹமாஸ் இது பற்றி சொல்லும் போது சொல்கிறது, ஹமாசுடைய அந்த தளபதி உசாமா இருக்கிறாரு, ஹம்தான் சொல்றாரு, இது ஒரு சாதகமான போக்கு தான், அமெரிக்காவுடைய வந்து அதிபர் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். ஆனாலும் நாங்கள் போர் நிறுத்தத்திற்காக வேண்டி சொன்ன விஷயங்கள் எதுவோ அதுல இருந்து கொஞ்சம் கூட பின்வாங்க மாட்டோம். நாங்க என்ன பல விஷயங்களை சொல்லி இருக்கிறோம், என்ன போர் சொல்லி இருக்கிறோம், முதல்ல போர் நிறுத்தம் பண்ணாக்கா நிரந்தர போர் நிறுத்தம் முதல்ல வரணும், அதுக்கு பிறகு என்ன செய்யணும், இடிச்சதை எல்லாம் கட்டி தரணும், எங்களுடைய இழந்த மக்களுக்கு மறுவாழ்வுக்குரிய வழிவகைகள் செய்யணும், அவர்கள் சுதந்திரமாக அவருடைய வீடுகளுக்கு வந்து குடியேறக்கூடிய நிலைமை உருவாகணும். அது மாதிரி காசாவினுடைய எந்த எல்லைகளையும் எந்த நிலத்திலையும் இஸ்ரேலிய படைகள் இருக்கக்கூடாது, முழுமையாக செய்யணும், விலகிவிட வேண்டும். இந்த விஷயங்களை எல்லாம் இஸ்ரேல் முழுமையாக பின்பற்றும் என்பதற்குரிய உத்தரவாதம் எங்களுக்கு வேண்டும். இதெல்லாம் இருந்தாத்தான் நாங்க என்ன செய்ய முடியும், போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று 8 மாதமாக வல்லரசுகளை எதிர்த்து போரிடுகின்ற இந்த போராளி குழு சில பேர் இந்த ரொம்ப நெருக்கடி இருக்கிற பொழுது எப்படியாவது போர் நிறுத்தம் வந்தா போதும் கையெழுத்து போட்டுரும் அப்படி எல்லாம் நினைப்பாங்க வந்து. ஆனா இங்க அப்படி இல்லாம இந்த 240 நாளைக்கு வந்து போர் கடந்துள்ள நிலையிலும் தெளிவாக சொல்றாங்க, திடமாக சொல்றாங்க, போர் நிறுத்தமா செய்வோம், நாங்க என்ன நிபந்தனைகளை சொன்னோமோ அந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் என்ன செய்யணும், அந்த போர் நிறுத்தம் அமையணும் என்று ஹமாஸ் செய்கிறது இன்னைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஹமாசுடைய பதிலுக்கு எதிர்பார்த்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் பேசியது காத்து கிடக்கிறது. அவர்களுக்கு போர் நிறுத்தம் கட்டாயமானதாக இருக்கிறது, அவசியம் அமெரிக்காவிற்கும் சரி, பிரான்சுக்கும் சரி, ஐரோப்பிய நாடுகளுக்கும் சரி, இஸ்ரேலுக்கும் சரி, பலஸ்தீன மக்களுக்கும் ஹமாசுக்கும் எவ்வளவு முக்கியமோ அதை விட மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது அவங்களுக்கு இருக்குது. எனக்கு இன்னும் போயிடுச்சுன்னா டப்பா டான்ஸ் ஆடிடும், இன்னும் போயிடுச்சுன்னா எங்களுடைய வந்து திகழ்த்தங்கள்லாம் இவங்களுடைய வந்து பலகீனங்கள்லாம் முழுசா வெளியே வந்துடும், அது வந்துடக்கூடாது என்றதுக்காக வேண்டி எப்படியாவது போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து விட வேண்டும் என்று இவர்கள் செய்யறாங்க, முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு முனை, மறுமுனையில
இஸ்ரேலுக்குள்ள கடுமையான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. போர் நிறுத்தம் வேண்டும் என்றும் அந்த கைதிகள் பரிமாற்றத்தை உடனடியாக நடத்த வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி கடுமையான போராட்டங்கள் நடந்து வருகிறது. அந்த ரஃபஹாவுக்குள்ள தாக்குதலை நடத்துவதற்கு முன்னாலே இவன் என்ன சொன்னா தெரியுமா, இஸ்ரேலு அங்கதான் சின்வார் இருக்காரு, அது ஹமாஸ் இயக்கத்தினுடைய முக்கிய தளபதியா இருக்கக்கூடிய சின்வாரு ரஃபாவில தான் இருக்காரு. அப்ப நாங்க ரஃபாவை தாக்கி ரஃபாவை அழிச்சு நினைச்சிடுவோம், சின்வாரை புடிச்சிட்டு வந்துடுவோம். நாப்புல இப்ப சொல்றான், சின்வார் ரஃபஹாவில் இல்லை, அந்த யஹய சின்வாரு எங்க இருக்கிறாங்கிறதும் தெரியல. என்ன அர்த்தம், ரஃபாவுக்குள்ள போருக்கு வந்துட்டான், வந்துகிட்டு வச்சு வந்து மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கிட்ட பிறகு கொஞ்சம் சின்வாரை தேடித்தானே நாங்க வந்தோம், இப்ப சின்வார இப்ப இல்ல இல்லையா, அப்ப நாங்க பின்வாங்க போறோங்கிறத ரிஜிரா வந்து சொல்லாம இந்த விஷயத்துல சொல்றான். அது மாதிரி இந்த விஷயங்கள்ல இருந்து மேலும் பல செய்திகள், ஐரோப்பிய யூனியன் வந்து ஒரு 16 மில்லியன் டாலர்களை அந்த உணர்வா என்கிற ஐநா நிறுவனத்துக்கு வழங்கி இருக்கிறது. இந்த உணர்வா என்கிற ஐநா நிறுவனம் பலஸ்தீன அகதிகளுக்காக வேண்டி உதவுவதற்காக, அவர்களின் பராமரிப்பு அவர்களுடைய மறுவாழ்வு பணிகளை மேற்கொள்வதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பிற்கு தற்போது அமெரிக்க யூனியன் 16 மில்லியன் யூரோக்களை வழங்கி இருக்கிறது. பாராட்டுக்குரிய விஷயம். அது மாதிரி புதிதாக இந்தோனேஷியாவுடைய அதிபராக ஒருவர் சுபிந்தோ என்பவர் பொறுப்பேற்றிருக்கிறாரு. அவர் ஒரு நல்ல விஷயத்தை சொல்றாரு, போர் நிறுத்தம் காசாவர வேண்டும், அந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கு ராணுவம் தான் தேவை என்றால் இந்தோனேஷியாவுடைய ராணுவத்தை நான் காசாவிற்கு அனுப்பவும் தயங்க மாட்டேன் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி சிலி அதிபர் நாங்கள் தென்னாப்பிரிக்காவோடு சில வந்து இணைந்து கொள்கிறோம், உலக நீதிமன்றத்தில் இஸ்ரேலை எதிர்த்து சட்ட போராட்டம் நடத்தி வருகின்ற தென்னாப்பிரிக்காவுக்கு ஆதரவாக தென்னாப்பிரிக்காவோடு நாங்கள் சில வந்து இணைந்து செயலாற்றி இருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி மாலத்தீவு, சுண்டைக்கா நாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, குட்டி நாடு மாலத்தீவு. மாலத்தீவு இன்னைக்கு பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் இது வந்து எடுக்க தயங்குகிற அஞ்சுகிற ஒரு முடிவை துணிச்சலோடு இது வந்து வீரத்தோடு எடுத்திருக்கிறது. இஸ்ரவேலர்களுக்கு மாலத்தீவு மண்ணில் இடமில்லை, இஸ்ரவேலர்கள் மாலத்தீவு மண்ணில் நுழைவது இன்று முதல் தடை செய்யப்படுகிறது என்று மாலத்தீவு அறிவித்திருக்கிறது. அது மாதிரி நெத்தன்யாவு எங்க போயிருக்கு, அமெரிக்கா போயிருக்கான் இல்லையா, அமெரிக்க காங்கிரஸ்ல அவனை உரை நிகழ்த்து வைப்பதற்குரிய ஏற்பாடை யாரு, நடைகழகன் பைடன் செஞ்சிருக்கான். இப்ப இது பற்றி அங்க உள்ள ஒரு செனட்டர் பீர்னி சாண்ட்ரோஸ் என்ற செனட்டர் சொல்றாரு, இவன் யாரு, நெத்தன்யாவு ஒரு போர்க்குற்றவாளி, போர்க்குற்றம் செய்தவன், இவனை அமெரிக்க செனட் சபை போன்ற உயர்ந்த இடங்கள்ல பேச வைப்பதா, அது பேச வைப்பது ஏற்கவே முடியாது, இவன் போர் குற்றவாளி. இவன் அமெரிக்க செனட் சபையில பேசுவானேயானால் அந்த செனட்டராக இருக்கக்கூடிய நான் செய்ய மாட்டேன், அந்த சபைக்கு அந்த நிகழ்வில் பங்கு கொள்ள செய்ய மாட்டேன், செல்ல மாட்டேன் என்று திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். அது மாதிரி இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த படம் என்பது கடந்த வேளைக்கிழமையிலிருந்து இஸ்ரேலுடைய ராணுவமே அறிவிச்சிருக்கக்கூடிய செய்தி. வேளைக்கிழமை இன்று வரலும் 46 ராணுவத்தினர் மிக கடுமையாக காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை அள்ளி கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் நீங்க பாக்குறீங்க. அது மாதிரி மொரோக்கோவை சேர்ந்த சில பல்கலைக்கழகங்களில் பணியாற்றக்கூடிய 600க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் ஒருங்கிணைந்து, அதாவது இந்த நாடு எந்த நாடு, மொரோக்கோங்கிற நாடு இஸ்ரேலிடம் வைத்திருக்கக்கூடிய அனைத்து விதமான உறவுகளையும் துண்டித்து விட வேண்டும், அனைத்து விதமான உறவுகளுக்கும் முடிவு கட்ட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய செய்தியை விளக்குகின்ற படத்தை தான் நீங்க எழுதிறீங்க பாக்குறீங்க. அது மாதிரி துருக்கி அதிபர் இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்லும்போது சொல்றாரு, இந்த இஸ்ரேலுக்கு ஆயாத பேசிக் கொண்டிருப்பதை விட இவன் பலஸ்தீனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாடுகளுடைய எண்ணிக்கை தற்போது அதிகரித்து வருகிறது. நன்மையில சொன்ன சுலோவேனியா ஏற்றுக்கிச்சது, நார்வே, பல ஐரோப்பிய நாடுகள்லாம் ஸ்பெயின், அயர்லாந்து எல்லாம் அண்மையில ஏற்றுக்கொண்டது. இது மாதிரி அந்த பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கக்கூடிய நாடுகளுடைய எண்ணிக்கை 145 கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த இப்படித்தான் அந்த பலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக ஏற்றுக்கொள்ளும் இல்லையா, இந்த ஏற்றுக்கொள்வதுதான் இஸ்ரேலுடைய முகத்துல செருப்பை கலட்டி அடிப்பது போல் இருக்கிறது என்று துருக்கி அதிபர் சிலர் வந்து அதை சொல்லிவிட்டு ஏற்காமல் இருக்கக்கூடிய நாடுகளும் உடனடியாக பலஸ்தீனத்தை தனி நாடாக
ஏற்பதற்குரிய முயற்சிகளை மேற்கொண்டு ஏற்க வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இதுபோன்ற செய்திகளை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் மட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். உங்களுடைய இந்த பதிவுகள் சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களையும் நாம் வரவேற்கிறோம். உங்களுடைய சிறந்த கருத்துக்கள் நமக்கு நம்மை ஊக்கமளிப்பதாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஆவானா.